ஓமவல்லி வச்சு நம்ம வடை பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சளிக்கு சிறந்த மருந்து. குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லா கேக்கும் சளிக்கு. இதெல்லாம் கொடுத்தா வெறுமனையா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனாலதான் வடை மாதிரி செஞ்சு கொடுக்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இப்ப ஓமவல்லி இலை வடை செய்யறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து கடலைப்பருப்பை ஒரு அரை கப் வந்து கழுவி ஒரு 3 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் ஓமவல்லி இலை. இதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். மல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்து நான் கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்துக்க போறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஓமவல்லி இலைய குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி வைக்கிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து நான் வந்து நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது வந்து ரொம்ப பேஸ்டா அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் 1-2 வந்து அரைச்சுக்கோங்க. அப்பதான் வந்து வடைக்கு நல்லா இருக்கும். ரொம்பையும் 1-2 அரைச்சிடக்கூடாது. நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமா ஒரு இது அரைச்சு வச்சிட்டேன். கொஞ்சமா வந்து முழு பருப்பா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்கா போட்டு அரைச்சிடாதீங்க. இதை நான் போட்டிருக்கேன் மிக்சி ஜார்ல வந்து நான் இப்ப அரைக்க போறேன். பருப்பு பாருங்க, இந்த ஓரளவுக்கு வந்து 1-2 வந்து அரைச்சிருக்கேன். நான் நல்லா மையா அரைக்கல. இங்க பாருங்க, பருப்பு இவ்வளவு பெருசு. ஓரளவுக்கு மை 1-2 அரைச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து அடிச்சு வச்சிருக்க அந்த கடலை பருப்பை வந்து நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல முழு பருப்பு, அதையும் நான் சேர்த்திருக்கேன். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தோம். சோம்பு சேர்த்திருக்கேன். கொஞ்சமா வந்து மல்லி இலை சேர்த்திருக்கேன். அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க இந்த ஓமவல்லி இலைய வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு கற்பூர வள்ளிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை இலை எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவை இப்படி நறுக்கி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா வந்து வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து இதுல பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டா எல்லாத்தையும் கலந்துட்டேன். இந்த நேரத்துல வந்து நான் தேவையான அளவு வந்து உப்பு சேர்க்க போறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓமவல்லி இலை வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. இப்போ லைட்டா நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம போய் ஒரு இலைய எடுத்து சாப்பிட்டுட்டோம்னா மறுநாளே அந்த சளி பிரச்சனை வந்து சரியாயிடும். இல்ல குழந்தைங்க எல்லாம் சாப்பிட மாட்டிக்காங்க பாத்தீங்களா, அதுக்காக தான் வந்து அவங்களுக்கு இந்த வடை மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து பண்றோம். வடை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சளியும் வந்து குறைஞ்சிடும். இதுல வந்து நான் பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயமும் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனாலதான் சின்ன வெங்காயம் அந்த மல்லி இலை இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை இந்த பார்த்தாலே பாத்தீங்களா இது நல்லா கிரீனிஷா தெரியும். ஏன்னா ஓமவல்லி இலை போட்டிருக்கோம், மல்லி இலை போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம். இத நல்லா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாவும் இது இருக்கும். ரொம்ப ஈவினிங் டைம்ல வந்து குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். ஓமவல்லி இலைய வச்சு பஜ்ஜியும் செஞ்சு கொடுக்கலாம். இல்ல என் குழந்தைக்கு வந்து இந்த பருப்பு வடை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா, பஜ்ஜி நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா, நம்ம வாழைக்காய்க்கு பதிலா ஓமவல்லி இலைய வச்சு பஜ்ஜி செஞ்சு கொடுக்கலாம். அதையும் உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன் எப்படி செய்யறதுங்கிறது. இதை இப்ப நல்லா கலந்துக்கலாம் ஓரளவுக்கு. இதை நல்லா கலந்துட்டாச்சு. இப்ப வந்து இதை நம்ம எண்ணெயில் தட்டி வடை மாதிரி தட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பண்ணி அதை வந்து கையில வச்சு லைட்டா இப்ப அழுத்தி இதை நான் எண்ணெயில போட போறேன்.
எண்ணெய் நல்லா காஞ்சு காஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பு வந்து சிம்ல போடுறங்க அப்பதான் வந்து உள்ள எல்லாம் நல்லா வேகும் இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதுல வச்சிரற அதுக்காக அடுப்பு வந்து ஹைல வச்சிராதீங்க ஹைல வச்சிட்டீங்கன்னா அவுட்டர்ல ஃபுல்லா தீஞ்சிரும் உள்ள வந்து மாவா இருக்கும் சரியா வேகாது இது பருப்பு வடைன்னு சொல்வாங்க எங்க ஊர் பக்கம் இந்த பருப்பு வடைக்கு வந்து நம்ம பட்டாணி பருப்பு யூஸ் பண்ணா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் एक्चुअली டீ கடைகள்ல வந்து பட்டாணி பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இப்ப வீட்ல இருக்க பொருளை வச்சு பட்டாணி பருப்பும் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் கடலை பருப்பும் சேர்த்துப்பாங்க பட்டாணி பருப்பு இப்ப 1 கப் எடுக்கறாங்க அப்படினா கடலை பருப்பு வந்து 1/2 கப் எடுப்பாங்க அந்த குவாண்டிட்டில எடுத்துப்பாங்க இப்ப நம்ம வீட்லயே பண்றதுனால நம்ம வந்து வெறும் கடலை பருப்பு மட்டும் வச்சு செஞ்சுக்கறோம் அப்பப்ப ரெண்டு பக்கமும் வந்து திருப்பி விடுங்க ஒரே பக்கமா வேகட்டும் அதுக்கு அப்புறம் திருப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா நல்லா வெந்துரும் இன்னொரு பக்கம் வந்து சரியா வேகாம இருக்கும் அதனால அப்பப்ப ரெண்டு பக்கமும் வந்து திருப்பி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு ஏனா பருப்பு இல்லையா அதனால இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ இத நம்ம எடுத்துறலாம் ஓமவள்ளி அந்த பருப்பு வடை சாப்பிடாதவங்க பாத்தீங்க அப்படினா பஜ்ஜி சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க சோ அதனால இதெல்லாம் நான் பஜ்ஜி மாவு கரைச்சு வச்சிருக்கேன் இதுல வந்து நான் ஓமவள்ளி இலைய வாழைக்காய்க்கு பதிலா வந்து இதல முக்கி வடையா போட போறேன் சோ வாங்க நம்ம ஓமவள்ளி பஜ்ஜி போடலாம் இப்போ எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சு சோ சீக்கிரமா போடலாம் ஓமவள்ளி இலைய இப்படி முக்கிட்டு कुटी कुटी इलाकोंलना सापांग कुटी कुटी इल बजी पड़ी कुटी कुटी बज्जिया ओमवल्ली इले बज्जी रेडिया ஓமவள்ளி வடை ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம பருப்பு வடை மெத்தட்ல பண்ணோம் ஓமவள்ளி பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டுல உங்களுக்கு குழந்தைங்க எது விருப்பப்பட்டு சாப்பிடுறங்களோ அதை செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்